காலிஃப்ளவர் செய்யும்போது எல்லோரும் இந்த மாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. நான் இப்போ எக்ஸ்ட்ரா டேஸ்ட் மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு காலிஃப்ளவரை அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டிங்கன்னா அதில் கண்ணுக்கு தெரியாத அந்த பூச்சி எல்லாம் இருக்கும், அந்த ஒரு க்ரீன் கலரில் ஒரு புழு மாதிரியே இருக்கும், அதெல்லாம் அந்த மஞ்சத்தூளில் தான் நீங்கள் கழுவும் போது அது போகும். அதை எடுத்துடுங்க. எடுத்துட்டு திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி போட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரே ஒரு கொதி வந்தோன்னே கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு இறக்கி வச்சிங்க, அந்த தண்ணியோடு வச்சுங்க. அதுக்கப்புறமா இந்த செய்யல குருமா, குருமாக்கு என்ன தேங்காய் அது கூட வந்து முந்திரி பருப்பு இல்லைனா உடச்சக்கல்ல, உடச்சக்கல்ல சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க. சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு எண்ணெயே இல்லாமல் வறுத்துட்டு அந்த தேங்காய் கூட சேர்த்து அரைக்கும் போது அதோட வாசனை ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்தமாரி அரைச்சி எடுத்துங்க. பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு சோம்பு தாளிச்சிங்க. சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினாவே போதும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துங்க. தக்காளி இதில் நல்லா கரைஞ்சிடணும். இப்போது ஒரு மூணு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு தக்காளி போதும். அந்த அளவில் போட்டு இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் தனியாத்தூள் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த தேங்காய் அரைக்கிறீங்களே அதில் கூட அரைச்சி போட்டுக்கிட்டாலும் சரி, உங்களோட விருப்பம். இது அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் புதினா போட்டுங்க. கண்டிப்பாக குருமாக்கு புதினாவும் தயிர் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் அதில் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம்ல அது போடுங்க. ஒரு கிளாஸ் வந்து தண்ணி, அதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவர் தண்ணி இருக்கு பாருங்க, அதுவும் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா காலிஃப்ளவர் வாசனை அதிலே வந்துடும். ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் தண்ணி வச்சு அந்த தண்ணியை தானே இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோ வாசனை இருக்கும். இறக்க போகும்போது இந்த காலிஃப்ளவரை போடுங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கொத்தமல்லி போட்டுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.